ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் த சயின்ஸ் ஆஃப் கார்டனிங். அரவிந்தன் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் 2 எபிசோடாக இந்த இன்டோர் பிளான்ஸ், வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள், அதாவது ஆக்சிஜன் பியூரிஃபை பண்ணக்கூடிய செடிகள், அந்த டாக்ஸினை அப்சர்வ் பண்ணக்கூடிய செடிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோலையும் அதை தான் பார்க்க போகிறோம். அதுவும் நாசா அந்த கிளீன் ஏர் ஸ்டடி ரிசர்ச்சில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த செடிகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஹலோ வீரா, இது வந்து ஒரு நல்ல ஹவுஸ் பிளான்ட்டுங்க. இது வந்து ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கும், நிறைய வந்து இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து எடுக்கும். முக்கியமாக வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டில் வந்து ஆக்சிஜனை வந்து அதிகமாக கொடுக்குங்க. நம்ம நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப், நல்ல தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய நல்ல ஒரு செடி இது. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரேஸையும் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் ரேஸை கொடுக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த காலத்திலேயே, பழைய காலத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம முன்னோர்கள் வந்து படிகாரத்தையும் இந்த இதையும் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. எதுக்குன்னா இதை வந்து அந்த நெகட்டிவ் ரேஸையும் வைரஸ் பாக்டீரியாவெலாம் வந்து தடுக்கிறதுக்காக. பொதுவாக ஜன்னல் ஓரம், இதை வந்து கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்க இடத்துல இதை வளர்க்கணும். 2 மணி நேரம் சன்லைட் கிடைச்சா கூட ரொம்ப நல்லது. ஜன்னல் ஓரத்துக்கு ரொம்ப ஏற்ற செடி. அது இல்லாமல் இது ஒரு மூலிகை செடியும் கூட. இது வந்து இந்த ஃபார்மால்டிஹைட் பென்சின் இது ரெண்டையும் வந்து நீக்குது. ரொம்ப நல்ல ஒரு மூலிகை செடி. இதோடைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா இந்த கான்ஸ்டிபேஷனை நீக்கும், டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், இந்த ஸ்டமக் அல்சரை தடுக்கும், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் குறைக்கும், பிளட் சுகர் லெவலையும் குறைக்குங்க. அது இல்லாமல் இது இந்த இதில் இருக்க அந்த ஜெல் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து நிறைய வந்து அந்த இந்த கொலஸ்ட்ரால் கண்டென்ட் எல்லாம் குறைக்கும் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஜெல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் தோலை வந்து நீக்கிடணுங்க. நீக்கிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த கூழ், அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து அதை 7 முறை நல்ல தண்ணியில் வந்து நல்ல குட் வாட்டரில் நல்லா அலசிட்டு அப்புறம்தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி நம்ம மேல் கைகளுக்கு அதெல்லாம் இடறதுக்கெல்லாம் வந்து இது வந்து அதை நீக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம நார்மலாக நேரடியாகவே அப்ளை பண்ணலாம். தோல் சுருக்கத்தை நீக்குங்க முக்கியமாக. அடுத்தது வந்து பீட் தோல் அதிகம் இருக்கிறதுனால நம்ம நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், அப்புறம் வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு மெடிசினல் பிளான்ட்டும் கூட, அதே நேரத்தில் ஆக்சிஜனையும் அதிகம் கொடுக்கும். அப்புறம் இது வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்தது வந்து ஹால் அண்ட் ஒயிட்டு. நிறைய ரகங்கள் இருந்தாலும் இப்போ இந்த பார்க்குற ரகம்தான் வந்து நமக்கு மெடிசினல் பர்பஸுக்கு யூஸ் ஆகும். பொதுவாக வந்து இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவையில்லை. இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. வாரம் 1 முறை லேசாக ஊற்றினா போதும். இதை வந்து ஆக்சிஜன் பாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா நைட்டில் ஆக்சிஜன் கொடுக்குற சில செடிகளில் இதுவும் ஒன்றுங்க. முக்கியமாக இந்த வேம்பு, துளசி இதெல்லாம் கொடுக்கும், அரச மரமும் கொடுக்கும். அதில் இதுவும் ஒன்று. முக்கியமாக இரவில் 24 மணி நேரம் கொடுக்குறதுங்க இது. ரப்பர் பிளான்ட் ஃபைகஸ் எலாஸ்டிகா, நல்லா அகலமான இலைகள் கொண்டது, நல்ல பளபளப்பான இலைகள் கொண்டது. இது வந்து இந்த ஆரம்ப கட்டத்தில் இன்டோர் கார்டன், அதாவது பிகினர்ஸுக்கு இது வந்து ரொம்ப சூட்டபுளான பிளான்ட்டு. நல்லா விஸ்டாண்ட் பண்ணி நல்லா வளரும். இதில் வந்து நிறைய அந்த இலைகளில் எல்லாம் அந்த வெள்ளை மஞ்சள் கொண்ட வேரிகேட்டட் ரகங்கள் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெளிச்சத்தில் வைக்கணும். இதை வந்து இந்த விண்டோஸ் பக்கத்தில் வைக்கலாம், இல்லை டோர் பக்கத்தில் வைக்கலாம். இந்த பச்சை ரகங்களை வந்து நம்ம வந்து டிம் லைட்டில் கூட வளர்க்கலாம். அது நல்லா விஸ்டாண்ட் பண்ணி லோ லைட்டையும் தாங்கி வளரும் அந்த பச்சை கலர் உள்ள ரகங்கள். அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நிறைய அந்த டாக்ஸின்ஸை வந்து உடைத்து அதை வந்து உணவாக கொண்டு போய் சேர்த்து வச்சுருது. அதனால் அந்த நம்மளுடைய அட்மாஸ்பியர், இன்டோர் அட்மாஸ்பியர் வந்து க்ளீன் ஆகுது. நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம சுவாசிக்கத்தக்க அளவில் ஆக்சிஜனை வெளியிட்டு அதை வந்து சுத்தப்படுத்துது. நிறைய ரகங்கள் இருக்குது, இதில் வெரைட்டிஸு, லாட் ஆஃப் வெரைட்டிஸில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரிகேட்டட் வெரைட்டிஸ் இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா பெட்ரூமில் வைக்கலாம், லிவிங் ரூமில் வைக்கலாம், போர்ச்சில் வைக்கலாம். எல்லாத்துக்கும் சூட்டபிள் பிளான்ட்டுங்க. இரிகேஷன் கூட நம்ம வந்து வீக்லி ஒன்ஸு ஓகே. பட் வந்து இதில் வந்து இந்த லீவ்ஸை மட்டும் நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி லைட்டாக மிஸ்டிங் கொடுக்கறது நல்லதுங்க. அடுத்ததான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜான்சிபார் ஜெம் பண்ணுவாங்க, ஜேமியோ கொல்காஸ் ஜேமிஃபோலியா அப்படின்வாங்க. சுருக்கமாக இசட் இசட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கும் அந்த ஆஃபீஸஸ்லேயும் வைக்கிறதுக்கு ஏற்ற செடி. ரொம்ப ஹார்டி பிளான்ட்டு, அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நல்ல லோ லைட்டை வந்து நல்லா டாலரேட் பண்ணி வளரும். நிழலில் நல்லா வளரும். வெளிச்சம் ஆர்டிஃபிஷியல் லைட் கொடுத்தாலும் இதுக்கு நல்லா வளரும். இது ரொம்ப எளிதாக வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய
நல்ல ஒரு செடி. இது நிறைய நெகட்டிவ் ரேஸ் அப்சர்வ் பண்ணும், அதுவும் இல்லாமல் ஆக்சிஜன் நிறையா கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜைலின், டொலின், பென்சின் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுது. இந்த அடி தண்டில் பார்த்திங்கன்னா பல்ஜா, அதாவது கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கும், அதில் வந்து அந்த வாட்டரை வந்து அது சேவ் பண்ணி வைக்கிங்க. அதனால் நம்ம வந்து ஒன்ஸ் இன் டூ வீக்ஸ் வாட்டர் பண்ணால் நமக்கு போதும். பெட்ரூமுக்கு ரொம்ப டம் கேன், டைஃபன் பெக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க, டைஃபன் பெக்கியா பிக்டாங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த இலைகள்லாம் நல்லா அழகாக நல்லா இருக்கும், ரொம்ப பெரிய இலைகளாக, அதில் நிறையா மார்ஜின்ஸோட கலர்ஃபுல்லாக இந்த இதெல்லாம் இருக்கும். இது வந்து ரொம்ப ஷேடை வந்து நல்லா தாங்கி வளரக்கூடிய, வீட்டில் எளிதாக வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க. இதில் வந்து நிறைய வேரியேஷன்லாம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் அந்த க்ரீன் டைப்ஸ் எல்லாம் வந்து வழக்கம் போல் நம்ம வந்து டார்க் ரூமில் கூட வைக்கலாம். இந்த மலேசியன் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது, ரிசர்ச் சொல்லுதுனாக்கா, இது வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுறதில் முன்னிலை வகிக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து ஜைலின், டொலின் போன்ற டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸையும் ரெடியூஸ் பண்ணிடுது ஏரில். இது வந்து நல்லா வந்து அகலமான இலைகள் இருந்தாலும் இதில் வந்து அந்த இலையில் வந்து கொஞ்சம் பாய்சன் இருக்குது. அதாவது பாய்சன்ஸ்னால் இந்த சில்ட்ரன்ஸோ நம்மளோ வாயில் வச்சு அதை மென்னோம்னா வாய் வந்து கொஞ்சம் தடிச்சிரும், இரி அதில் ஒரு மாதிரி இரிட்டேஷன்லாம் வரும். அதனால் கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்கிட்டேருந்து அவாய்ட் பண்ணணும். மற்றபடி இது வந்து ரொம்ப இந்த அட்ராக்டிவ் ஃபோலியேஜஸ் எளிதாக வளர்க்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். உயரமாக வளர்ந்துட்டுனா மட்டும் அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா புஷியாக வளரும். இந்த டிராபிக் ஸ்னோ மாதிரி நிறைய ரகங்கள்லாம் அதில் இருக்குங்க. ரொம்ப எளிதாக வளர்க்கக்கூடிய செடி. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஹுமிடிட்டி கொஞ்சம் அதிகமாக தேவை. வீட்டில் எங்கே வேணாலும் இதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம், விண்டோஸ் பக்கத்துலேயும் வச்சுக்கலாம், பெட்ரூம் எனி இடத்துல இதை வைக்கலாம். அடுத்தது அது லேடி பாம்ஸ், ராபிஸ் எக்ஸல்ஸா அப்படின்வாங்க. ரொம்ப குட்டையாக வளரக்கூடிய, இன்டோர்லேயும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம், அதாவது வீட்டினுள்ளும் வளர்க்கலாம், வீட்டிற்கு வெளியும் வளர்க்கலாம். இது வந்து நல்ல நிழலையும் தாங்கி வளரக்கூடியது. த நாசா கிளீன் ஏர் ஸ்டடி என்ன சொல்லுதுனா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்ட் ஃபார் ஏர் ப்யூரிஃபையிங் அப்படின்னு இந்த பிளான்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையான ஒரு செடி இது. கொஞ்சம் காஸ்ட்லி இந்த பிளான்ட்டு, ஆனால் இதை கட்டிங்ஸ் மூலமாக இதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாங்க இந்த பிளான்ட்டை. அடுத்ததாக இது ஃபார்மால்டிகைட் அமோனியாவெல்லாம் இது வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துருது. இதையும் வந்து நம்ம லிவிங் ரூமில், பெட்ரூம்லாம் வச்சுக்கலாம். இது வந்து இந்த லோ லெவல் லைட்டையும் தாங்கி வளரும், தண்ணி அதிகமாக ஊற்றினா கூட ஒன்றும் தாங்கி வளருங்க. டெம்பரேச்சர் கூட பல்வேறு வகையான தட்பவெப்ப நிலையை தாங்கும். இன்னும் சில செடிகளை பற்றி பார்ப்போம். ஆந்தூரியம், ஸ்பேத்தோஃபைலம், லக்கி பேம்பு, மராண்டா, பெப்ரோமியா, ஐவி, டிராசினா, பிரமிலாய்ட்ஸ், அலக்கேஷியா, இவையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பலவேறு விதமான இன்டோர் பிளான்ஸ் வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளை பற்றி நம்ம பார்த்தோம். ஏற்கனவே ரெண்டு எபிசோட் இதுதான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த இது சம்மந்தமாக, அதாவது இன்டோர் பிளான்ஸ் வளர்க்குறது சம்மந்தமான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.